இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் வந்து தி சாலிட்டரி ரீப்பர் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட். இந்த போயம் இவரோட ஒரு லிரிக் போயம். இந்த போயம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, இவர் வந்து ஸ்காட்லாண்டுக்கு தன்னோட சிஸ்டர் டாரத்தியோட போயிருந்தப்போ அங்கே ஒரு வில்லேஜில் தங்கியிருந்தப்போ அங்கே இருக்க சூழலில் இன்ஸ்பயர் ஆகி இந்த போயம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த சாலிட்டரி ரீப்பர் இந்த பேர்லேயே இந்த போயமோட அர்த்தம் நம்மளுக்கு புரியுது. சாலிட்டரினா தனிமை, ரீப்பர்னா அறுவடை செய்கிறவங்க. தனிமையில் அறுவடை செஞ்சிட்ருக்க ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் தான் இது. வயலில் அறுவடை செஞ்சிட்ருக்க ஒருத்தவங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸாக பார்க்கலாம். Behold her single in the field, yon solitary highland lass. ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்மளுக்கு என்ன ரிவீல் ஆகுதுன்னா, இவர் வந்து ஒரு உமனை பற்றி பேசுகிறாரு. அவங்க வந்து ஹர்ன்னு சொல்லிட்டாரு. Behold her single in the field, தனியாக ஃபீல்டில் இருக்காங்க. யான் சாலிட்டரி ஹைலாண்ட் லாஸ், ஷீ இஸ் அ ஹைலாண்ட் லாஸ். பக்கத்தில் வாழ்கிற ஹைலாண்டில் ஒரு வில்லேஜில் இந்த யங் விமன் வந்து இருக்காங்க. அவங்க இப்போ வந்து வயலில் வந்து தனியாக அறுவடை செஞ்சிட்ருக்காங்க. ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹர் செல்ஃப், ஷீஸ் ரீப்பிங். அவங்க வந்து வயலில் வந்து கதிர்கள் அறுவடை செஞ்சிட்ருக்கப்போவே தனக்கு தானே பாடல் பாடிக்கிறாங்க. சிங்கிங் பை ஹர் செல்ஃப். ஸ்டாப் ஹியர் அ ஜென்ட்லி பாஸ். இப்போ வந்து போயிட் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாப் ஹியர், அவங்க பாடுற பாடல் கேட்கணுன்னா நின்று அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா ஜென்ட்லாக அந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து இன்டெரக்டாக என்ன சொல்லுதுன்னா, வேர்ட்ஸ்வர்த் வந்து அந்த அவங்க பாடுற பாடல் மூலமாக ஒரு இனிமையான ஒரு ஃபீலிங் அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால் அவர் வந்து அவங்க பாடுற பாடல் நின்று மெய்மறந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்கே போகிறவங்களை, அங்கே போகிற வழிபோக்கர்கள் இல்லைனா ட்ராவலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஹியர், இல்லாட்டினா யூ ஜஸ்ட் ஜென்ட்லி பாஸ் பை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அலோன் ஷி கட்ஸ் அண்ட் பைன்ஸ் தி கிரெயின் அண்ட் சிங்ஸ் அ மெலன்கலி ஸ்ட்ரெயின். தனியாக அவங்க இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஒரு கதிராக கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பைண்ட் பண்ணி தனியாக அந்த இடத்துல வந்து ஒரு பண்டிலாக வச்சுட்ருக்காங்க. அண்ட் ஷி சிங்ஸ் அ மெலன்கலி ஸ்ட்ரெயின். அவங்க வந்து என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, ரொம்ப இனிமை தர சந்தோஷம் தரக்கூடிய பாட்டு கிடையாது, இட் இஸ் அ மெலன்கலி ஸ்ட்ரெயின். அந்த பாட்டோட ராகத்தை கேட்குறப்ப அது ரொம்ப சோகமான ஒரு ராகமாக இருக்குது, அது வந்து சோகம் கொடுக்குற ஒரு மியூசிக்காக இருக்குது, அந்த டோனாக இருக்குது. ஷி சிங்கிங் எ மெலன்கலி ஸ்ட்ரெயின். ஓ லிசன் ஃபார் த வேல் ப்ரொஃபவுண்ட் இஸ் ஓவர் ஃப்ளோயிங் வித் சவுண்ட். அவங்க பாடுற பாடலோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னா, ரொம்ப ப்ரொஃபவுண்டாக இருக்குது, ரொம்ப நுட்பமானதாக ஆழமாக இருக்குது. அது அப்படியே அந்த இடத்துலேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகி சுற்றியும் ரெவபரேட் ஆகிட்டுருக்கு. அவங்க பாடுற பாடல் வந்து சுற்றி எதிரொலிச்சிட்ருக்கு. அது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அந்த பாடல் அவங்க பாடுறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து அடுத்த ஸ்டான்ஸால், நோ நைட்டிங்கேல் டிட் எவர் சாண்ட் மோர் வெல்கம் நோட்ஸ் டு வியரி பேண்ட்ஸ் ஆஃப் ட்ராவலர்ஸ் இன் சம் ஷேடி ஹாண்ட். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நைட்டிங்கேல் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்வீட்னஸ். நைட்டிங்கேல்ன்றது ஒரு பறவை, அது வந்து இனிமையான தன்னோட குரலுக்கு வந்து ரொம்ப பேர் போனது. நைட்டிங்கேல்னாவே ஸ்வீட்னஸோட அசோசியேட் ஆகிருக்கு. இங்கே என்ன சொல்கிறேன்னா, நைட்டிங்கேலோட சாங் கூட நம்ம இந்த மெய்டனோட சாங் கூட கம்பேர் பண்ண முடியாதாமா, அந்தளவுக்கு இந்த மெய்டனோட சாங் வந்து ரொம்ப வந்து மேன்மையானதாக இருக்காமா. நைட்டிங்கேல் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான சாங்கு, அவ்வளோ அழகான குரல் வந்து அந்த மெய்டனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டிங்கேல் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லியிருக்காருன்னா, ட்ராவலர்ஸ் அங்கங்கே லேண்ட்க்கு லேண்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கப்போ இவங்களோட மூடை வந்து ஃப்ரெஷ்ன் அப் பண்ணுறதே, அவங்க ரொம்ப வியரியாக சோர்வாக இருப்பாங்க, இவங்களோட மூடை வந்து ஃப்ரெஷ்ன் அப் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி இயற்கையோட அழகும் இந்த மாதிரி பேர்ட்ஸோட பாடல்களும் தான், பேர்ட்ஸோட இனிமையான குரல்கள் தான். அந்த மாதிரி ட்ராவலர்ஸ்க்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய இந்த நைட்டிங்கேலோட வாய்ஸ் கூட இந்த மெய்டன் கிட்ட தோத்து போயிடுமா, மெய்டனோட வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அமாங் அரேபியன் சாண்ட்ஸ் ஆஃப் ட்ராவலர்ஸ் இன் சம் ஷேடி ஹாண்ட் அமாங் அரேபியன் சாண்ட்ஸ். மோஸ்ட்டாக வந்து இந்த டெசர்ட் ரீஜன்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த நைட்டிங்கேலோட சாங் வந்து ரொம்ப வந்து சூதிங்காக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த மெய்டனோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அ வாய்ஸ் ஸோ த்ரில்லிங் நெவர் வாஸ் ஹர்ட் இன் ஸ்ப்ரிங் டைம் ஃப்ரம் குக்கூபர்ட் breaking the silence of the seas among the farthest Hebrides. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட்டிங்கேலோட கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் டைமில், ஸ்ப்ரிங் டைம்னாவே ரொம்ப வந்து குதூகலமான ஒரு டைம், அங்கங்கே ஃப்ளார்ஸ்லாம் வந்து புதுசு புதுசாக பூத்து குலுங்கிட்டு இருக்கும், மரங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து குக்கூபேர்டோட பாட்டு வந்து ரொம்ப, குக்கூபேர்டோட சவுண்ட் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் இவங்களோட வாய்ஸ் வந்து இட்ஸ் வெரி த்ரில்லிங், அவங்க வாய்ஸ் கேட்குறப்பவே வந்து ஒரு பூரிப்பு ஏற்படுதாமா, அது வந்து குக்கூபேர்ட் கிட்ட கூட அந்த வாய்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து போயிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் தி சீஸ் அமாங் தி ஃபார்தஸ்ட் ஹெர்பிரைட்ஸ். இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்காருன்னு நம்மளுக்கு இப்போ தெரியும். ஸ்காட்லாண்டில் இருக்க கோஸ்டல் ரீஜனில் சுற்றி இருக்க வந்து ஐலாண்ட்ஸில் எதிரொலிக்கக்கூடிய இந்த குக்கூ பேர்டோட சவுண்டை விட இந்த மெய்டனோட வாய்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டான்ஸால், வில் நோ ஒன் டெல் மீ வாட் ஷீ சிங்ஸ். இங்கே வந்து
இவருக்கே வந்து அவங்க என்ன எதை பற்றி பாடுறாங்கன்னு புரியல, அவங்க பாடுறதோட அர்த்தம் புரியல, அவங்க பாடுற டோனும் அந்த மியூசிக்கும் தான் அவருக்கு புரியுது. அவங்க வந்து ஏதோ ஒரு மெலன்கலிக்கான டோனில் பாடுறாங்கன்னு தெரியுது, ஆனால் எதை பற்றி பாடுறாங்க அந்த லிரிக் வந்து அவருக்கு கிளியராக புரியல. வில் நோ ஒன் டெல் மீ வாட் ஷி சிங்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. யாருக்காவது ஏதாவது தெரியுமா அவங்க என்ன எதை பற்றி பாடுறாங்கன்னு. அப்புறம் அவரே ஊகிச்சுக்கிறாரு என்னென்னா, பெர்ஹாப்ஸ் தி பிளெயின்டிவ் நம்பர்ஸ் ஃப்ளோ ஃபோல்ட் அன்ஹாப்பி ஃபார் ஆஃப் திங்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் லாங் அகோ. அவரே ஒன்றொன்றும் யூகம் பண்ணுறாரு என்னென்னா, எதையாவது பற்றி டெய்லியும் நடக்கிற விஷயத்தை பற்றி அவங்க பாடலாம், இல்லைனா அவங்க வாழ்க்கையில் நடந்த சோகமான இல்லைனா இனிமையான விஷயங்களை பற்றி பாடலாம், இல்லைனா எப்பயாவது நடந்த வாரை பற்றியும் அதில் நடந்த டிஸ்ட்ரக்ஷன் பற்றி அவங்க பாடலாம், அண்ட் பேட்டில்ஸ் லாங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இட் இஸ் சம் மோர் ஹம்பிள் லே, இல்லைனா வேறு ஏதாவது ஹம்பிளான விஷயத்தை பற்றி அவங்க பாடிக்கலாம், பாசிட்டிவாக பாடலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்தால் அவங்க முண்டேன் ஈவெண்ட்ஸை பற்றி, டெய்லியும் நடக்கக்கூடிய முண்டேன் ஹம்ட்ரம் லைஃப் ஸ்டைல் பற்றி ஏதாவது ஏதாவது அர்த்தங்கள் பொதிஞ்ச பாடலை பாடிக்கலாம், இல்லாட்டினா அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ வாரை பற்றியோ இல்லை எதை பற்றியோ பாடலாம், இல்லைன்னா ஃபெமிலியர் மேட்டர் ஆஃப் டுடே, இப்போ கண்டெம்பரரியாக அவங்க இருந்தபோது அப்போ என்ன புதுசான ஈவெண்ட் நடந்துட்டு இருந்துச்சோ மேபி அதை பற்றி கூட அவங்க பாடிருக்கலாம்னு சொல்கிறேன். பட் ஹீ இஸ் அன்ஷியூர், அவங்க என்ன பாடினாருன்றது வந்து இவருக்கு ஷியூராக தெரில, ஹீ ஜஸ்ட் கெஸ்ஸிங் இட். அவர் வந்து என்ன அப்படி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி கெஸ் பண்ணுறாரு, மேபி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சம் நேச்சுரல் சாரோ லாஸ் ஆஃப் பெயின் தட் ஹாஸ் பீன் அண்ட் மேபி அகெயின். இப்போ வந்து என்ன கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அவங்க என்ன வேணால் பாடிக்கலாம், ஜஸ்ட் வந்து டெய்லியும் நடக்கிற நிகழ்வுகள், மனுஷனோட வாழ்க்கைனாவே துன்ப இன்பங்கள் கலந்தது தான், அதை பற்றி தான் அவங்க பாடிப்பாங்க, வாழ்க்கைனாவே அப்படியே போகிற ஒரு வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறேன்னா, வாட் எவர் தி தீம் தி மெய்டன் சாங், ஆஸ் இஃப் ஹர் சாங் குட் ஹவ் நோ எண்டிங், ஐ சா ஹர் சிங்கிங் அட் ஹர் ஒர்க் அண்ட் ஓவர் தி சிக்கிள் பெண்டிங். கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, அவங்க என்ன என்ன தீமை பற்றி வேணால் பாடியிருக்கலாம், ஆனால் அது எனக்கு புரியல, ஆனால் அவங்க பாடலுக்கு மட்டும் எண்டிங்கே இல்லாத மாதிரின்னு ஒரு ஃபீலிங் வந்து வேர்ட்ஸ்வர்த்துக்கு தோணிருக்கு. அவங்க பாடுற பாட்டோட இன்டென்சிட்டி அப்படி இருக்குது, அந்த மியூசிக் வந்து இவரோட ஹார்ட்டை வந்து பயங்கரமாக கேப்டிவேட் பண்ணிருச்சு. ஸோ அவங்க பாடுறது வந்து எட்டர்னலாக ஒழிச்சுட்டே இருக்க மாதிரி இவர் கேட்குது, ஆனால் அவங்க என்னத்தை பற்றி பாடுறாங்கன்றது இவருக்கு தெளிவாக தெரியல. ஐ சா ஹர் சிங்கிங் அட் ஹர் ஒர்க், அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்ப அவங்க பெண்ட் பண்ணி பாடிட்டுருக்காங்க, ஒரு வயலில் வந்து அறுவடை பண்ணிட்டே கீழே பெண்ட் ஆகி ஒவ்வொரு சிக்கிள் பெண்டிங் சிக்கிள் கீழே இருக்க ஒரு கதிர்களாக அறுத்து அறுத்து பெண்ட் பண்ணி அவங்க வேலை செஞ்சிட்ருக்கப்போ பாடிட்டு இருந்திருக்காங்க. ஐ லிசன் மோஷன் லெசன் ஸ்டில், இவர் வந்து அந்த வழியாக பாஸ் பண்ணி போயிட்டுருக்கப்ப அவங்களோட பாட்டு வந்து இவரை கேப்டிவேட் பண்ணி அந்த இடத்துல ஹீ ஸ்டூட் மோஷன்லெஸ், அந்த இடத்துல வந்து மோஷன்லெஸ் அண்ட் ஸ்டில் அவர் அப்படியே நின்றுட்டார், உறைஞ்சி போய் நின்று அவங்க பாடுற பாடலை வந்து மெய் மறந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டார். அண்ட் ஆஸ் ஐ மவுண்டட் அப் தி ஹில், அவங்க வந்து பாடுறது நிறுத்துற மாதிரியே தெரில, இவர் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் அவருக்குள்ளே இவர் யோசிச்சுக்கிட்டு அப்புறமா ஹீ மவுண்டட் அப் தி ஹில், அவர் வந்து ஒரு ஹில் மேலே அசெண்ட் ஆகி போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அண்ட் ஐ மவுண்டட் அப் தி ஹில் தி மியூசிக் இன் மை ஹார்ட் ஐ போர் லாங் ஆஃப்டர் இட் வாஸ் ஹியர்ட் நோ மோர். இவர் மலையை அந்த குட்டி ஹில்லை வந்து மவுண்ட் பண்ணி ஏறி போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பாடினது இவருக்கு கேட்கல, ஆனால் இவரோட ஹார்ட்குள்ளார அவங்க பாடினது வந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. பிகாஸ் அவங்களோட சாங் வந்து இட் ஹாஸ் இன்ஸ்பயர்ட் ஹிம், இட் ஹஸ் கேப்டிவேட்டட் ஹிம், அவங்க பாடின பாடல் வந்து இவரோட ஹார்ட்டில் வந்து மறுபடியும் ஒழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங். மேபி அவங்க பாடலை நிறுத்திருக்கலாம், இல்லைனா மேபி அவர் மவுண்டெயினை கிளைம் பண்ணனால டிஸ்டன்ஸ் காரணமாக அவருக்கு அவங்க பாடுறது கேட்காம இருந்திருக்கலாம். இருந்த போதிலும் இவருக்கு வந்து அந்த மெய்டன் பாடின பாட்டு வந்து இன்னும் அவரோட ஹார்ட்டில் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸாக அவர் கேட்டுட்ருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லி இந்த சாங் இந்த போயமை வந்து அவர் முடிக்கிறார்.